சுய இன்ப பாதிப்புகளை சரி செஞ்சிடலான்னு சொல்லி நிறைய பணங்காசுகளை இழந்தேனே தவிர இந்த நொடி வரலும் எனக்கு சுய இன்பத்தினால் வந்த பாதிப்புகள் எதுவுமே சரியாகலை. ஆர்வக் கோளாறுலையும் வயது கோளாறுலையும் சுய இன்பத்தில் அடிக்கடி நிறைய காணொலிகளை பார்த்து சுய இன்பம் செஞ்சுக்கிட்டதுனால இப்போ வந்து எனக்கு ஒரு 75% வந்து உடம்பில் வலுவில்லாத நிலை போலவும் உள்ளூரை வந்து மனப்பயமும் பதட்டமும் எந்நேரமும் கைகால்களில் ஒரு நடுக்கமும் ஆட்டமும் இருக்கிறத உணர்ந்த காரணத்தினால நான் சுய இன்பம் செய்கிறத நிறுத்திட்டேன். ஆனால் எனக்கு சுய இன்பம் செஞ்சதுனால வந்த பாதிப்புகள் மட்டும் இன்னும் தீரவே இல்லை. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப்புகளெல்லாம் தேடுனா சுய இன்பம் ஸ்டாப் இன் தமிழ், சுய இன்பம் செய்வது சரியா தவறா, சுய இன்பம் நரம்பு தளர்ச்சி இப்படின்னு நிறைய காணொலிகளும் இருக்குது. அதைகளையும் போய் நான் பார்த்துட்டேன். அதில் சொன்ன மருத்துவ முறைகளையும் செஞ்சு பார்த்து ஒன்றும் எனக்கு சுய இன்பத்தினால் வந்த பாதிப்புகள் தீரலன்னு சொல்கிறவங்க இந்த மருத்துவ முறையை நம்ம சொல்கிற மருத்துவ முறையை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள், அற்புதமான தீர்வு கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து எட்டிக்காய், நாட்டு மருந்து கடையில் ஒரு 100 கிராம் எட்டிக்காய் வாங்கிட்டு வந்து ரெண்டாக நல்லா தண்ணியில் ஒரு 10 நாள் ஊற வச்சு இந்த மாதிரி பிளந்துக்கோங்க. பிளந்துட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சதுக்கப்புறம் இப்போ யார்கிட்டையும் போய் நீங்கள் பணம் காசு கொடுத்தலாம் வந்து இந்த மருந்தெல்லாம் வாங்கணும் இல்லை, நீங்களே செஞ்சுக்கணுன்னு தான் இந்த பதிவை போடுறேன். உங்களுக்கு பாதிப்படைஞ்சவங்க இதில் பலனடையலாம். நிச்சயம் சித்தர்களோட ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு சுய இன்பத்தினால வந்த பாதிப்புகள் உடனே நீங்கும். இப்படி நீங்கள் எட்டி காயை வந்து ரெண்டாக பிளந்து ஒரு 10 நாள் காய வச்சுட்டு ஒரு இரும்பு கடாயில் வீட்டுக்கு வெளியே வச்சு நல்லா காப்பி கொட்டை வறுக்கிற மாதிரி வறுத்துக்கிட்டு இதை வந்து நல்லா இது வந்து நம்மளுக்கு வந்து கையில் வந்து உடைக்கக்கூடிய தன்மைக்கு வரணும். அதோட அடர்த்தி தன்மையெல்லாம் போய் கையில் நீங்கள் நுணுக்கி பார்த்தீங்கன்னா நுணுங்கணும். இப்படி நீங்கள் இரும்பு கடாயில் வரலன்னா அந்த மாதிரி மண்ணகலில் போட்டு சீலை செஞ்சு பஸ்பம் பண்ணி வச்சுங்க. இது வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எட்டிக்கறி குங்குமப்பூ வாங்கிட்டு வந்து நல்லா வந்து அதை வந்து வெயிலில் வச்சு நல்லா மொறுமொறுப்பாக்கி அது வந்து ஒரு 10 கிராமும் எட்டிக்கறி ஒரு 5 கிராமும் எடுத்துங்க. நாட்டு முருங்கை விதை வந்து ஒரு 25 கிராமு, சிறுநாகப்பூ வந்து ஒரு 5 கிராம், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இடித்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சுக்கிட்டு காலை மாலை 2 நேரம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஒரு டம்ளர் பாலில் வச்சு சாப்பிட்டுட்டே வாங்க. சுய இன்பத்தினால வந்தால் எந்த வித பாதிப்பாக இருந்தாலும் ஒரு 40 நாளைக்குள்ளேயே நீங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சத்துக்கு வந்து அக்ரூட்டு, பாதாம், பிஸ்தா, சாலா மிஸ்ரி இதெல்லாம் சேர்த்து ரெகுலராக சாப்பிட்டுக்கோங்க. மெயினாக வந்து சுய இன்பத்துக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மருந்து வந்து குங்குமப்பூ தான் மெயின் மருந்து. குங்குமப்பூ வந்து நரம்பு தளர்ச்சியை அற்புதமாக சரி செய்யும். இந்த முறையை பயன்படுத்திங்க. எட்டியை ஊற வைக்கிறப்போ தினந்தோறும் தண்ணியை மாற்றி அலசி அலசி ஊற வச்சுட்டு ரெண்டாக பிளக்கக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு முளை இருக்கும். அந்த முளையை வந்து நீங்கள் தொட நீக்கணும். நீக்கினா தான் எட்டி வந்து மருந்தாக மாறும். இந்த முறையை பயன்படுத்திக்கிங்க. நன்றி, வணக்கம்.